யதா நதீனாம் பஹவோம்பு வேகாஹ சமுத்ரமேவாபிமுகாத்ரவந்தி ததா தவா மீனரலோக வீராஹ விஷந்தி வக்த்ராண்யபிவிஜ்வலந்தி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் எப்படி இது நடக்கிறதுன்னு. யதா நதீனாம் பகவஹ அம்புவேகாக சமுத்திரமேவ அபிமுகாக திரவந்தி. எப்படி நதிகளுடைய பல்வேறு ஜலங்களுடைய வேகமானது, கரண்ட்டு, வாட்டர் கரண்ட்டு போகிறது இல்லையா, வேகமாக போகிறது. சமுத்திரமேவ அபிமுகாக, கடலை நோக்கியே ஒழுகிக்கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. சமுத்திரமேவ அபிமுகாக சந்தா திரவந்தி. ததா அப்படி, தவ உன்னிடத்தில், அமீ நரலோக வீராக இந்த நரலோக வீரர்களெல்லாம், விஷந்தி எங்கேன்னா வக்த்ராணி அபிவிஜ்வலந்தி வக்த்ராணி விஷந்தி, அப்படியே எரிந்து கொண்டிருக்கின்ற உம்முடைய வாய்களில், முகங்களில் அவர்கள் நுழைகிறார்கள். எப்படி நதிகளெல்லாம் கடலை நோக்கி வெகு வேகமாக ஓடுகிறதோ, அப்படி இந்த நரலோக வீரர்கள் உம்முடைய வாயை நோக்கி வேகமாக ஓடுகிறார்கள், உள்ளே போகிறார்கள். யதா பிரதீப்தம் ஜ்வலனம் பதங்காஹ விஷந்தி நாசாய சமிருத்த வேகாஹ ததைவ நாசாய விஷந்தி லோகாஹ தவாபி வக்த்ராணி சமிருத்த வேகாஹ. யதா பிரதீப்தம் ஜ்வலனம் பதங்காஹ சமிருத்த வேகாஹ பதங்காஹ நாசாய விஷந்தி. எதுக்காக உள்ளே போகிறதுன்னா அழிஞ்சு போகிறதுக்கு போகிறது காலாக்னி. யதா எப்படி, பிரதீப்தம் ஜ்வலனம் நன்றாக எரிஞ்சு கொண்டிருக்கிற வெளிச்சம். அந்த காலத்தில் தீவெட்டி தானே, இந்த மாதிரி லைட் எங்கே, நல்லா எரிஞ்சுட்டுருக்கிற தீவெட்டி, தீவெட்டியோ ஏதோ ஏதோ இருக்குன்னு வச்சுங்களேன், எரிஞ்சுட்டுருக்கு. அதை நோக்கி வேகமாக அந்த வெளிச்சத்தை நோக்கி இந்த விட்டில் பூச்சிகள்லாம் வேகமாக போய் போய் விழுந்து நமஸ்கார் அவுட்டு. எக்ஸாம்பிள் சொல்கிறார், சமிருத்த வேகாக ரொம்ப ஸ்பீடாக வந்து பொத்துன்னு விழருது அந்த நெருப்புக்குள்ளே, அந்த வெளிச்சத்துக்கு மயங்கி போய் உள்ளே வந்து விழுந்து விடுறது, அது வேறு விஷயம். எப்படி விட்டில் பூச்சிகளெல்லாம் நெருப்பை நோக்கி வெகு வேகமாக வந்து அழிந்து போவதற்காக விழுகிறதோ, அப்படி ததைவ சமிருத்த வேகாக லோகாக. இங்கே அந்த விட்டில் பூச்சிக்கு உதாரணம் என்னென்னா, லோக்காகனா ஜனங்கள், ரொம்ப வேகமாக சண்டை போட்டு அப்பப்போ செத்து போகிறான் தினம். 18 நாள் மகா யுத்தம் இல்லையா. சமிருத்த வேகாக வெகு வேகத்தோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுகிறார்கள்னா, தவ வக்த்ராணி நாசாய விஷந்தி, தங்களை அழித்து தாங்கள் அழிக போகிறோன்னே தெரியாமல் தங்களை தாங்களே இதற்குள் கொண்டு வந்து விட்டார்கள், எல்லாம் போகிறார்கள் அர்த்தம். எல்லாம் என்னதுன்னா பிரளய வர்ணனம், பிரளய காலாக்னி ரூப வர்ணனம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் இந்த வர்ணனையெல்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணுறார். லேலிஹ்யசே கிரசமான சமந்தாத் லோகான் சமக்ரான் வதனைர் ஜலத்பிஹி தேஜோபிராபூரிய ஜகத் சமக்ரம் பாசஸ்தவோக்ரா பிரதபந்தி விஷ்ணோ வதனைஹி ஜலத்பிஹி சமந்தான் லோகான் சமக்ரான் கிரசமானஹ சன் லேலிஹ்யசே. ஆக அந்த நெருப்பு பொறி பறந்து கொண்டிருக்கிற வாய்களால் எல்லா ஜனங்களையும், எல்லா உயிர்களையும், எல்லா விதமான வஸ்துக்களையும் முழுமையாக, கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் அத்தனையும் முழுங்குறாராம்.
எல்லாத்தையும் விழுங்குகிறார். அது விழுங்கும் பொழுது என்ன பண்ணுறாராம், அப்பப்போ நாக்கை இப்படி இப்படி வெளியில் நீட்டிக்கிறாராம், அப்படி இது பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி லேலிஹியஸுங்கிறார். அதை டேஸ்ட் பண்ணுறாராம், உள்ளுக்குள்ளே போகிற போது அந்த சரீரங்களையெல்லாம் அந்த பிரளய காலாக்னி ரூபமான பகவான் அதெல்லாம் அப்படியே எப்படின்னா அது இது பண்ணிக்கிறார், உள்ளே தள்ளிக்கிறார். லேலிஹியஸேன்னா லிக் பண்ணுறார், நக்கறார்னு அர்த்தம். அதுதான் பண்ணுறார். அது மாத்திரம் இல்லை, தேஜோபிஹி ஜகத் சமக்ரம் தவ உக்ராஹ பாசா தேஜோபிஹி ஆபூரிய, உம்முடைய உலகம் முழுவதும் உம்முடைய கடுமையான அந்த வெளிச்சம் பிரகாசமானது மிகுந்த ஒளிக்கற்றைகளால் நிரம்பி பிரதபந்தி பிரகர்ஷேண தபந்தி. ஹே விஷ்ணு, ஹே விஷ்ணுவே, ரொம்ப கடுமையாக எரியறது எல்லாம், எங்கே பார்த்தாலும் ஊழி ஊழி அக்னி, அப்படியே நீங்கள் பார்க்குறோமே எரிமலையெல்லாம் வெடித்து வரும்போது அப்படியே நெருப்பு பழம்பை பார்க்குறோமே, அது மாதிரி இது பண்ணிக்கணும். இங்கே நிஜமாக ஃபார்ம்ங்கிற அர்த்தத்தில் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பெரிய அளவில் வருது, ஒரு இடத்துல பூகம்பம் வருது, எப்போ பார்த்தாலும் இப்போ வந்து இப்போ ஜப்பானில் வந்திருக்கு, இந்தோனேஷியாவில் வருதுன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் பூகம்பம் வர்றது, மழை கொட்டுறது, இல்லாட்டி வெயில் கடுமையாக தாக்கிறது, இதெல்லாம் வந்து விஸ்வரூபங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறார். பிரதபந்தி விஷ்ணு, ரொம்ப பயந்து போயிட்டான் அர்ஜுனன், இது என்ன இத்தனை நேரம் நல்லா இருந்தியே, நான் எவ்வளோ அழகாக இருப்பேன், நீ இப்பேற்பட்ட கோர ரூபம் உங்கள்கிட்ட இருக்கா என்ன, இவ்வளோ சௌமிய ரூபமாக இருந்த நீ, ரொம்ப இனிமையான மென்மையான வடிவமுடைய நீ, எப்படி இப்படி கோரமான ரூபம் ஆயிட்டே பகவானே, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே, எனக்கு தகுதி இருக்குமானால் காட்டுன்னு தான் சொன்னேன், உனக்கு நான் எனக்கு தகுதி இருக்குன்னு நினச்சி தான் நீ காட்ட ஆரம்பித்த, அப்புறம் எனக்கு தெரியலன்ன உடனே தெய்வீக கண்ணையும் கொடுத்தேன், கொடுத்தாலும் எனக்கு பார்க்க பார்க்க என்னமோ பண்ணுறது, எல்லாம் கொஞ்ச நேரம்தான் இந்த பவர் போயிடுது, அப்போ பயம் வருது. அதையும் பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருந்தானே பரவாயில்லை, இந்த கோரத்தை அதுக்கு மெச்சூரிட்டி வேணும், ஏன்னா நீ வந்து சிருஷ்டியை என்ஜாய் பண்ணுறவன், லயத்தையும் ரசிக்க பார்க்கணும், அதுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்குறது கீதை. இந்த இடத்துல தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும், ஆகையினா இந்த பிரபஞ்ச நியத்தையை புரிஞ்சுக்கோப்பா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். இப்போ கேட்குறான், கேள்வி கேட்குறான், நீ யாருங்கிறான், கிருஷ்ணர் தானே, கிருஷ்ணர் தானே கேட்டான், இப்போ இவர் யாருன்னே தெரியல, திடீர்னு கிருஷ்ணர் காணும். இப்போ மம தேகே இகை கஷ்டம் ஷரீரே, சரி இந்த என்ன மம தேகேன்னெலாம் சொல்லியிருக்கார் பகவான், என்னுடைய சரீரத்தில் பாருன்னார், இப்போ கிருஷ்ணரையே காணோம், முழுக்க இதுதான் இருக்குது,